விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. நாம் நம்ம ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போவோம். மேய்ச்சலில் இருக்கிற ஆடு மாடுகளை விஷப்பூச்சி தொட்டுட்டாலோ இல்லை நம்ம ஆடு மாடுகள் விஷச்செடியை தின்னுட்டாலோ நம்மளவும் செய்யக்கூடிய எளிய மருத்துவம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாமா? வந்து இப்போ விஷச்செடி சாப்பிட்ருச்சு, விஷப்பூச்சி தொட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே வந்து இந்த கரித்தூள் இருக்கா, கரித்தூள் அதை வந்து பாலில், இப்போ வந்து கறித்தூள் வந்து 50 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா, கறித்தூள் அடுப்பு கறி அதை அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஆட்டுக்கு அப்படின்னா 25 கிராம் கறித்தூள் எடுத்து 1 லிட்டரில் வந்து 1 லிட்டர் பாலில் கலந்து கொடுக்கணும். வந்து 2 டைம் கொடுக்கணும். அப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னா அப்போ விஷக்கடி கடிச்சு விஷச்செடி எதுவும் சாப்பிட்டாலும் விஷப்பூச்சி எதுவும் தொட்டாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கறித்தூளையும் பாலையும் கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். அது 50 கிராம் இப்போ வந்து 25 கிராம் வந்து ஆட்டுக்கு சொன்னமா, அதே அடுப்பு கறி வந்து அந்த கறித்தூள் வந்து 50 கிராம் வந்து மாட்டுக்கு எப்பவுமே சைஸ் வந்து அதிகமாச்சுன்னா அது மாட்டுக்கு கொடுத்துருங்க, சைஸ் குறைச்சிங்கன்னா ஆட்டுக்கு. இப்போ நம்ம ஆடு மாடுகளை விஷப்பூச்சி தொட்டுட்டாலோ இல்லை விஷச்செடியை நம்ம ஆடு மாடுகள் தின்னுருச்சுனாலும் நம்மளே செய்யக்கூடிய எளிய மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி, வணக்கம்.